ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாதமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிபி செவன்ல டே சிக்ஸ்த்து தான். இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு. ஸோ கமல் சார் வந்து என்னென்ன பிரச்சனை இருந்ததோ பிரச்சனைக்கான சொல்யூஷனாக சொல்லிட்டு போவார். அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக் போனதுனால என்னென்னலாம் ப்ராப்ளமோ எப்படிலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க, என்ன மாதிரி நடந்ததுன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாரு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முக்கியமாக பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்பியா இருந்தது. அவ்வளவு மைண்ட் செட்டா அவர் பண்ணாதான் எனக்கு தோணுச்சு. கவன் பண்ணி செஞ்சிருந்தேன். அண்ணனியா இருக்காங்களே, அவன் டாட்டு போட்ட ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை அட்ரஸ் பண்ணி கேட்டிருப்பாரு. உங்க டாட்டு மேட்டர் என்ன பிரச்சனை கேட்டு இருக்க போது, சார் டாட்டு வந்து எனக்கு பர்சனல் சார், அதை வந்து கேலி பண்ற மாதிரி அவன் பேசினாங்க. நான் சொன்னதுக்கப்புறமா வந்து விஜய்தான் அவங்க கிட்ட போயிட்டு இருப்பாரு சார், கமல் சாரு அவன்கிட்ட போயிட்டு உங்க பாயிண்ட் சொல்ல போது சார், நான் வந்து ஒரு கூறு தமிழ் தான் சார் கேட்டேன், நான் வேற என்ன இன்டிமேஷனா கேட்கணும்ன்ற மாதிரி கேட்கவே இல்லைன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிரஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா உண்மையா சொன்னா ஜோதிக்கால அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஒரு நார்மல் சீட் மாதிரி வந்து இங்கே போட்டிருக்கேன் அங்கேயும் போட்டிருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இன்டர்ன்ஷிப்பை அவங்க அசிங்கப்படுத்தணும், இவங்க போட்டிருக்காங்கன்னு காமிக்கணும் மாதிரி அவன் போட்டதே பண்ணல. அந்த ஒரு சீக்வன்ஸ் அவன் காமிச்சதோட அதுக்கு அத்ததுல இருந்து இந்த பொண்ணு தான் டாட்டு போட கேட்டான்னு சொல்லிச்சு தவிர, நம்ம டாட்டு பத்தி பேசின மாதிரி எனக்கு எங்கேயுமே தெரியல. நீங்க ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ண தெரிஞ்சிடறேன் நானு. ஏன்னா டாட்டு வந்து ரொம்ப பிடிச்சவங்க போடுவாங்க, ஆனா டாட்டுவே என் ஸ்கின் ரொம்ப எனக்கு பிடிக்கும், அதான் டாட்டுலாம் நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஃபன் பண்ணியிருப்பாரு. என் பொண்ணு சுத்திகாசன் பேர் வச்சேன், சுத்திகாசன் தமிழ்ல புதுவான எங்கேயே போட்டிருப்பாங்கம்மா, நான் என்ன பேர் வச்சுன்ற மாதிரி பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன் கேட்ட மாதிரி மாறப்படும், ஜென்ரேஷன் கேப் அது நம்ம அவ்வளோ போய் நோண்டுறதாவில்ல, அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லி தப்பே விட்டுட்டு இருப்பாரு. பெரிய இஷ்யூ ஆகிருக்க மாட்டேன். ஸோ இது பேசுறப்ப நம்ம ஜோதிகா மாதிரி பேசுறது ஜோதிகாரு கேட்டிருப்பேன். ஜோதிகா வந்து சார் நான் எஜுகேஷன் வேணும் இங்கே பாயிண்ட் நான் சொல்லவே இல்லை, என்னை பத்தி பேசாதீங்க, எனக்கு எஜுகேஷனை நான் போய் பண்ணிட்டேன், டாபிக் இஸ் ஓவர், நான் முடிச்சுட்டேன். அது உங்களுக்கும் தெரியும், நீங்க ஃபேமிலியா ஒரு ஃப்ரெண்டா இருந்ததுனால உங்களுக்கு தெரியும். அதை தீர்வு நீங்க டிபேட்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வந்தேன் சார். அண்ணன் டாபிக் வரப்பயே பர்சனல் டாபிக் பேசாதுன்னு சொல்லிட்டு அதுவும் புரிஞ்சுக்காம அவன் பேசுறான் சார், பர்சனல் டாபிக்கா வந்து என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ஆனான்னு சொல்லிட்டேன். அது இல்லாம அவன் பேசுறப்ப ரொம்ப டாமினேட்டா பேசுறான் சார், டாமினேட்டா பேசுறப்ப தான் அது வந்து இன்டேஷன் ஆச்சு. என்ன அவன் பேசுற சில வார்த்தைகள் வந்து எனக்கு பர்சனல் அட்டாக் ஆனாம இருந்துச்சு. அப்பவும் நான் வாய்ப்பு இருக்காம ஆண்டேஜ் கூட பண்ணிட்டு நான் அது பேச போறேன்னு சொன்னேன். அதை கூட ஆண்டது கீழே இருக்கு, நீ கீழே நான் பேச சொல்றப்பதான் வந்து ரொம்ப டென்டேஷன் ஆச்சு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல அவங்க கரெக்டா டயர்டா பேசிருப்பாங்க ஜோதிகா வந்து. அப்போ வந்து கமல் சொல்லியிருப்பாரு, நான் வந்து இப்ப ஸ்ட்ரெயிட்டா விஜய்தான் கிட்ட போல, நான் அவங்க சப்போர்ட் பண்ண முடியும் நினைச்சிடாத, நீ எத்தனை படிச்சீங்கன்னு நான் எயித்து முடிச்சிருக்கேன் சார் சொல்லிருப்பாங்க. ஓ எயித்து முடிச்சுட்டியா, நான் சாப்பிடமா படிச்சுன்ற மாதிரி அவரு ஹாண்டே பேசியிருப்பாரு. நான் படிக்கிறதா, நான் படிக்காதது ஒரு குறை கிடையாது, ஆனா நான் படிச்சவங்க கூட இருந்துட்டு நிறைய விஷயத்த வந்து நான் படிச்ச கூட இருந்ததுனால நான் லேர்ன் பண்ணிட்டு மேல போயிட்டு தான் இருந்தேன். சோ படிக்கிறோம் படிக்காதுன்றது அந்த நான் சொல்லத்துக்குள்ள கிடையாது, அதுக்கு மேலதான் இருக்குன்ற மாதிரி அவர் பாயிண்ட் ஆஃப் கொடுத்துருப்பாரு. வந்து சித்திரமாவோட செஷன் போயிருப்பாங்க. சித்திரமா வந்து ரொம்ப எடுத்திருப்பாங்க ஜவுள் மாதிரி வந்து, என் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால தொத்தடி படிச்சேன், படிச்சுட்டு சினிமாக்குள்ள போயிட்டேன், சினிமாக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்னோட ஐடென்டிட்டி வந்து வேற மாதிரி ஆகணும்னு நினைச்சு நான் மாதிரி ஆகல இருந்தேன், ஐட்டம் டான்ஸ் மட்டும் தான் இருந்தேன், அது இந்த பேர் எனக்கு பிடிக்கல. அந்த பாயிண்ட் ஆஃப்னால நான் கொஞ்சம் ஆக்டிவ் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் படிக்க ட்ரை பண்ணி எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் அதுக்கு அம்மாவோட நான் படிக்கிறது மட்டும் விடாம நல்லபடியா படிச்சு மேல வந்துட்டேன் சார், அதனால நான் அட்வைஸா கொடுக்குறேன் தவிர எனக்கு படிப்பு தான் சார் ஐடென்டிட்டியாவே இருக்கு. அந்த பாயிண்ட் தான் பேசியிருப்பாங்க. இந்த ஐடியல் மேட்டர் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, எங்க ஒரு சமூகமே வந்து பச்சை மட்டும் தான் மேலே வந்திருக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் விஷயமா எனக்கு புரியுது. உங்க ஜென்ரேஷனுக்கு இது அப்சான் பண்ணி மேலே கொண்டு போச்சோ,
இப்போதைய ஜென்ரேஷனுக்கு அது மாதிரி ஆயிரம் ஆப்ஷன் வந்துச்சு அவங்க மேலே கொண்டு வரதுக்கு. டிபிகல் பீப்புள் இருப்பாங்க தெரியுமா, மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு தான் சொல்றதா கட்டுன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இது புரிய வாய்ப்பே கிடையாது. இதுல வந்து சிம்பிளா நான் வந்து ஏன் எனக்கு புரிஞ்சவங்க சிம்பிளா ஒரு பேர் டைப் பண்ணுன்னா, ஒரு பையன் வந்து டென்த் படிக்கலப்பா, அவன் வந்து ஒரு லாங்குவேஜ் வீக்கா இருக்கான் இல்ல மேக்ஸ் வீக்கா இருக்கான் ஏதோ ஒரு வீக்கா இருக்கானா, அவனுக்கு அதை கஷ்டப்பட்டு சொல்ல ட்ரை பண்றாங்க. நீ முட்டி முடி ஜஸ்ட் பாஸ் ஆகிடுறா போதுன்னாங்கிற மாதிரி அவன் ட்ரை பண்றாங்க. அவன் சுத்தமா முடியாம நைன்த்ல வந்து ஃபெயில் ஆக ட்ரை பண்ணிடுறான். அவன் தப்பான காசு நிறைய மைண்ட்ல வந்து அவன் பாக்குறோம், பாத்துக்கோ அப்படியே குவைட் பண்ணிட்டு இல்ல ஓகே விட்டுரு இப்ப நீ வேற ட்ரை பண்ண போற நீ படிப்பு வரலன்ட்ட ஆக்டிங் டான்சிங் ஆர்ட் டிரைவிங் மெக்கானிக் சர்வீஸ் ஏதாவது ஒண்ணு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு அதுல ஷைன் பண்ணி அதுல பெஸ்ட் வேல கொடுக்கலான்றத ப்ரிஃபர் பண்ணுங்க. அப்போ ப்ரிஃபர் பண்றப்போ அவன் போற இடத்துக்கு அவனோட நாலேஜபிளான பர்சன்ஸை மீட் பண்ண வச்சிங்கன்னா அந்த நாலேஜ் அவனுக்கு வர 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 நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதை படிச்சுக்கலாம் இதை புரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவன் நாலேஜபிள் பர்சனா மாற ஆரம்பிச்சுவான்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் வரும். இதுதான் வந்து கவன்சர் புரிவிக்கிற விஷயம். கவன்சர் இதை புரிய ட்ரை பண்ணாரு ஓகேவா, இதான் எனக்கு புரிஞ்ச விஷயமும் கூடாது. மட்டும் படாம நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் தான் நிறைய கேட்டு விஷ்ணு அவர்கள் நெக்ஸன் அவர்கள் பாபா அவர்கள் ஆகியோர் சொல்லியிருப்பாங்க. இந்த கதை சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் இதை முடிச்சு கமெண்ட்ஸ் வெளியே கேட்பாரு. போன மாதிரி டாபிக்கை விட்டுருக்கலாம், ஆனா டாபிக் திருப்பி சொல்லிஞ்சு எடுத்தது வந்து இஸ்லாம் தான் எடுத்தாங்க. நான் படிக்கதானே சொன்னேன், நான் படிக்கதானே சொன்னேன் சொல்லிட்டு தான் சொன்னல. டிபிக்கல் பீப்புளுக்கு வந்து மைண்ட் செட்டே வராது, நான் சொன்னது கரெக்ட் தான் அட்டாவது பிரச்சனை ஆகும் அதான் சொல்ல தப்பா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அதே ரீகால் பண்ணிருப்பாங்க. இதை வந்து ரொம்ப ஓவரா பண்ணது ஏன்னா அவங்க இன்னும் ஏன் மறக்காம இருக்காங்கன்னா தான் பொண்ணு மாதிரி ஏன்னா அவன் தெரிஞ்ச ரிலேஷன் இருக்க ஒரு பொண்ணு வந்து ஓப்பனா கமெண்ட் பண்ணி சொன்னதுனால அவன் காண்ட் ஆயிடுச்சு. அந்த பர்சனா சொல்லிருக்கலாம், அது சொல்லாம அந்த ஓப்பன் ஏஷியன் சொல்லி இத்தனை பேர் அங்கே திரும்பிட்டாங்களே அதுக்கு முழு காரணம் இவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க. இனிமேல் நீங்க மிச்சம் எல்லாம் கூப்பிடாத, நீ மேடம்னே கூப்பிடுன்னு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் ஓகே நீங்க மேடம் கூப்பிடுறதா பஞ்சு போட போகிறது, நான் மேடம் கூப்பிடுறேன் ஆனா உங்க ரெகுலரெல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட அதே சாப்பிட்டாலும் சொல்லுங்க நான் அப்படி மேடம் உன் கூப்பிட்டு போறேன் பிரச்சனை சொல்லிட்டு அப்போ ஜோடி டாப்பர் கோவம் வந்துட்டு நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ பார்த்திருக்கேன். நான் 10 வயசுல போலீஸ்காரர் சண்டை போட்டிருக்கேன், வீடியோ 12 மணிக்கு வெளியே வச்சிருக்காங்க, நான் மும்பையில தனியா தங்கியிருக்கேன், ஏற்பட பிரச்சனை நான் பாத்திருக்கேன். சின்ன பொண்ணு தானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அனுபவம் இருக்காது, எதுவுமே தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்காதுங்க. ஏற்பட்ட அடிகளை பார்த்து நான் உள்ளே வந்திருக்கேன், எனக்கு எல்லா ஸ்டகிள்ஸும் தெரியும், ஏற்பட்ட அடிகளை பார்த்து நான் உள்ளே வந்திருக்கேன்ற மாதிரி அவங்க ஸ்டகிள்ஸ் பார்த்து சொல்லியிருப்பாங்க. சின்னவங்க பெரியவங்கன்றது வந்து கிடையவே கிடையாது. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு அடிகள் நம்ம பட்டுக்கெல்லாம் தெரியும், அது அவங்களுடைய தனி ஜேர்னி, அதை அப்படியே மூக்க நடக்கவே முடியாது. இப்ப இருக்க பசங்களாம் வந்து சின்ன வயசுல நிறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிச்சிடறாங்க, நிறைய அடியை மற ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா என்ன ஃபெயிலியர்ஸை பார்த்து மட்டும் பயப்படுறாங்க, அது மட்டும் பார்த்துக்காவல ஃபெயிலியர்ஸ் நீங்க பார்க்க பார்த்துதான் சக்சஸ் கிட்ட நீங்க போக முடியும். அந்த அந்த பாயிண்ட்ல அவன் சொல்லிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நானே இருக்கேன், என்கிட்ட 800 நான் அந்த வீடியோக்காக போடுறேன், ஆனா இன்னும் ஒரு 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 10,000 கூட வீடியோ முழுசா பார்க்கல. ஏன் ஒரு 500 கூட முழுசான வீடியோ பார்க்க மாட்டாங்க, ஆனாலும் கொட்டதான் இருக்கு, நம்பிக்கை தான் வந்து நம்புவோம். நம்மளுடைய பிரதிப்பவர் வந்து அழுது உறுத்திருப்பார் கண்ணீர். என்னடா இது என்ன வாங்குவான்னு பார்த்தா, இல்ல நான் உள்ளதும் நம்ப மாட்டீங்க, தெரிஞ்சுக்க மாட்டீங்க, புரிஞ்சுக்க மாட்டீங்க, அதே மாதிரி விளையாட்டு பண்றாங்க போல, எனக்கு கிளாப்பே வரமாட்டேது, இது நிறைய இது பண்றாங்க. சுரேஷ் அவர்கள் நிறைய கிளாப்ஸ் தான் வர வருது, நிறைய பேர் நான் அவரை எத்தனை வர பேசிட்டேன், இது கரெக்டா தப்பான தெரியன்ற மாதிரி அவருக்குள்ள ஏற்பட்ட யோசனை போயிட்டு இருக்கு. சரி பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறது வரும், ஓகே ப்ரோ ஃபில் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல வந்து விஷ்ணு அவர்களையும் வந்து தம்பி பேசுறது பேசினாலே ஒரு மாதிரி எனக்கு ஆளு சொல்ற மாதிரி வரல, அவன் முதல குத்து நான் பாக்கேன் மாதிரி தோணுது, நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு 3 லட்சம் மாதிரி பேசிடுவாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் விஷ்ணுக்கு வந்து டேய் உன்னை ஒரு ஆதர் சொன்னது குத்தமானா அப்படின்ற மாதிரி விஷ்ணு குருமா காண்டாயிட்டு இருக்கோம். பவார்ல வந்து வந்திருக்கோம், பவார்ல வந்து கதை சொன்னா கமல்ஹாசன் சாரை பத்தி அவர் நடந்த விஷயங்கள், ஜெயகாந்தன் சாரை பத்தி அந்த கதைக்குள்ள வந்திருப்பாங்க. அது வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து பவார் வந்து சொல்லல, ஏன் சொல்ல பாத்தீங்கன்னா வந்து சுயத்தலர் வந்து தான் கேட்கறவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான போது தான் வந்து கதைக்குள்ள வந்து உள்ள பூன்னு சொல்ல முடியும், அதை நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கதை வந்து உள்ளிட்டு கவனிக்க மாட்டேங்கிற வந்து பேசிட்டு கதையை இவன் சொல்லியிருப்பாரு. அது சார் வந்து எப்படின்னா ஒரு சார் இறக்கமாவும் சரி ஏத்தமாவும் வந்துதான், அவங்க இறக்கமான சார்ல போட்டதுனால இவர் வந்து கால் வந்து மேல பட்டுற மாதிரி இருந்ததுனால அவங்களுடைய ஃபேன்ஸ் சொன்னாங்களாம். ஆனா பயம் ஆயிடுச்சா ரொம்ப மேல நினைச்சிருந்த ஒருத்தர் வந்து ஏற்கனவே வந்து காண்டாயிடுச்சு, நான் அவர் வந்து வந்தேன்னு சொல்லிட்டேன், வந்தாப்புல வந்தப்பதான் அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுது. தெரிஞ்சதுனால வந்து அவர் வந்து சொன்னாரா நீ அந்த அவர் உரிமையில பேசுறத விட இதுதான் அவனோட மிஸ்டிங் கார்டு, ஒரு பெரிய ஆள் வந்து உங்ககிட்ட சீ மனிதா வேணாப்பா நீ வேறே பாருப்பா அப்படின்னு அனுப்பிச்சுட்டான் பத்தியா, அதான் அவன் மிஸ்டிங் கார்டு வச்சு நிறைய விஷயம் சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்வென்ஷன் நடந்தது. ஸோ ஜெயகாந்த் சார் நிறைய கோவப்பட்டு பேசியிருக்காரு, ஆனா அவர் டெக்னிக்கில வந்து அவன் விஷயத்த வந்து அது பண்ணாரு பாத்தீங்கன்னா அதுதான் அவரை பெருந்தன்மை காமிக்குன்ற மாதிரி எழுதி அட்ரஸ் பண்ணியே முடிச்சுட்டு இருப்பாப்புல. ஸோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த இடுப்பு மாற்ற ஸ்டோரி இருக்குல்ல, அதை வந்து பாரு பவா அவர் சொன்ன அந்த ஸ்டோரியில வந்து என்ன பிரச்சனை அவனுக்கு நிறைய கான்வெர்சேஷன் தனி கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்ப நெக்ஸ்ட் புக்கு கேட்டுப்பாருன்னா நீங்க நினைக்கிறீங்க சொல்றப்போ ஒரு ஒரு படம் இருக்கு, அது நல்லவா இருக்கா கெட்டவா இருக்கா, நல்லது பண்றவன நம்ம எடுத்துப்போம் கெட்டது பண்றவன விட்டுருவோம். அந்த பாயாட்டம் வந்து ஒரு விஷயம் பண்றாரு, அவரு அவருக்குள்ளேயே ஒரு டார்க் சைட் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை தப்பு பண்ணிருக்கேன் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு.
அந்த பாயிண்ட் பண்ண எடுத்துக்கிறேன் நானே. சொன்ன விஷயத்துல கெட்டது அது நான் பண்ணிட்ட தெரியாம என்னையும் அறியாம அதை நீங்க தெரிஞ்சோ தெரியாம பண்ணிடாதீங்கன்றத புரிய ட்ரை பண்ணா சார் ஆடியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு இப்ப நிக்கிறதா செம்ம கிளாரிட்டி அந்த சொல்ற விஷயம் வந்து எனக்கு அப்படிதான் புரிஞ்சுது. மாயாவில் இதுக்கு மட்டும் சொன்ன விஷயம் அதை பில்டப் பண்ண விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட் போட்டு குழப்பி விட்டுருக்கோம் உள்ள எல்லாரையும். ஆனா இங்க வந்து நல்ல பொண்ணு மாதிரி இல்ல பவால்கள் ஸ்டோரி சொல்றதுதான் ரொம்ப பிடிக்கும் சொல்றதுலாம் வந்து வேற லெவல்ல இருக்க தெரியும் நிறைய நான் கேட்டிருக்கேன்ற மாதிரி இங்க அப்படியே அந்த பட்டி ஆச்சுச்சு. நீங்க சொல்றதா மாதிரி பலவாக போகலாம் இருக்கு ஸ்டோரியை நானே சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது பவா ஸ்டோரி கிடையாது. அந்த பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணி இடுப்பு கிண்ணதுக்கு அப்புறமா ஓங்கி அடிச்சுட்டு ஏன் சாதி கேட்டானா ஐ எம் சாரி நான் உங்களுக்கு இப்படி நினைச்சு கூட போல ஒரு கேமரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் சாரி கேட்ட விதம் வந்து நான் அவங்க பெரிய ஆளுக்கு சாரி கேட்கல. அவங்க வந்து நான் உங்க பண்ண எச்சத்தனத்தை நானும் பண்ணிட்டேன்டா ஒரு ஹியூமனா இருந்து ஹியூமன் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இதுதான் சாரி கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரைட்டருடைய மனைவியோட ஸ்டூடெண்ட் தான் இவங்க அப்படின்ற பொறி வச்சு பேசியிருப்பாரா. அந்த ஒரு ரெண்டு செகண்ட் அப்புறமா வந்து மனைவி விஜயலட்சுமின்ற மனைவியா உள்ள வந்திருப்பாங்களா வந்தா வரையில உடஞ்சு கிடக்குமா அவங்கிட்டே சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அவைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் பீரியட் போக 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 அந்த பொண்ணோட மேரேஜ்க்கே ஒரு போயிருப்பாரா போயிட்டு சாரி கேட்டாரா என்னன்னா நமக்கு தெரியாது. ஆனா நான் ரியலைஸ் பண்ண தப்ப வந்து முழுந்துட்டேன்றத வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே புரிய வச்சிட்டாரு. என்னோட டாக்டர் உள்ள வந்து மஸ்ட் மிஸ்டரியா இருக்கும் அதை ஓப்பனா அவங்க சொல்றேன் நானு எல்லாருக்குமே நல்ல எண்ணம் மட்டும் தான் வந்து அவசியம் கிடையாது கெட்ட எண்ணமும் வரும். அந்த கெட்ட எண்ணத்தை நம்ம அறக்க கத்துக்கணும். சம்டைம்ஸ் அறக்க முடியாம நம்ம வெளியே வந்துருவோம் அதை அப்படி நான் பண்ணிட்ட தப்பு ஒண்ணு அந்த அவங்க ஒத்துக்கிறேன். ஸோ நீங்க தப்பு பண்ணிட்டேன்றதால ரொம்ப டப்பாண்டிஷன் எடுத்து போயிடாதீங்க அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்க தப்பாண்டிஷன் வராம இருக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறதுக்காக அதை சொல்லியிருப்பாரு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து சமஸ்தர் தெளிவா புரிய வச்சிருப்பாரு. அப்பதான் புரிஞ்சிருக்கும் ஓ இப்படியும் இருக்கும்ன்றது வந்து எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க. அப்படின்னு வந்து திருப்பூர் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு பெரிய ரைட்டர் வந்து சொன்னது அது இங்கிலீஷ் ஏற்ற சொல்லியிருப்பாருங்க. அந்த பேர் அப்படி ஞாபகம் வராது. ஒரு ஆபிசர் ஓகேங்களா அவர் டிரான்ஸ்பர் போட்டு வெளியூர் காமிச்சிருவாங்க டெசர்ட் ஏரியா மாதிரி இருக்கும் அவங்க காதுல எதுவுமே கிடைக்காது. அங்க வந்து காலில் வந்து தர்பூசணம் கிடைக்குமா தர்பூசணம் சாப்பிடுவாரா ஸோ காக பையனை போய் தர்பூசணம் சொல்லுவாரா தர்பூசணம் பையன் போயிருப்பான் காசு வாங்கினா வந்துட்டு இருப்பான். வர வழியில ஒருத்தன் கூப்பிட்டு தம்பி இது மாதிரி தாகமா இருக்கு ஒரு பொழுது பயணம் செய்ய வழி வந்துச்சு தண்ணி கொடுக்கணும் தர்பூசணம் விட்டு அப்ப தண்ணி குத்துறமா சொல்லுவாங்க. அப்ப திட்டுவாருன்னு சொல்லிட்டு கூட சரி கொஞ்சம் கொடுத்துருப்பான் தண்ணி கொஞ்சம் குடிச்சுட்டு நம்ம வந்து குழந்தை பெற்றுருவாங்க. குழந்தைய வந்து பாருப்பான் தம்பி வந்து பாருப்பான் கூப்பிட்டுருப்பான் தம்பி வந்து பார்த்துருப்பான் அந்த குழந்தை சிரிச்சிருக்கோம் தர்பூசணி அப்படியே குத்து வந்துட்டு இருப்பான் அந்த குழந்தைகிட்டயே அந்த அப்பா சொல்லியிருப்பான் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப நம்பியிருக்கவே மாட்டாரு என்ன நம்ப மாட்டேன் நானு இல்ல அவங்க திமுக வந்தான்னு சொல்லிட்டு போட்டு அடியே அடிச்சிருப்பாரு. அடிச்ச அடி வந்து 39 சவுக்கடி அடிச்சிருப்பாரா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்னா நம்ம அவன் தடுப்பு விட்டு இல்ல விட்டுருங்கன்னு சொல்லி கிழிச்சிருப்பாங்கன்னா படுத்து வச்சுட்டு பெட்ஷீட்டை போட்டுட்டு விட்டுருவான் சோறே போடாதுன்னு சொல்லிட்டு அம்மா போயிடுவாரா கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அம்மா சாமத்துல வருவாங்கன்னா வந்தா அவருக்கு ஒரு அடி கூட இருக்காதான் எல்லாரையும் சரியாயிட்டு இருக்குமா. இந்த பாயிண்ட் டைம்ல அதை கம்பேர் பண்ணிட்டு இது யார்ட்டு சொல்லாதான தம்பி நம்ப மாட்டாங்க யாருமே ஒருக்கும் அடிப்பட்டதுக்கா எல்லாம் மறந்து கொண்டு சொல்றது பண்ணி ஸ்டோரிக்குள்ள கருத்து எப்படி வருது அதுல பாஸ்ட் நடந்திருக்கு இந்த ஃபியூச்சர் நடந்ததுன்றது கலந்து ஒரு இதை சொல்லுவாங்க அவங்களுக்குன்ற மாதிரி அதை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பா. இதுதான் மோவா பண்ணக்கூடிய வேலை. இதை வந்து ஸ்டோரி படிச்சவங்களுக்கு ஸ்டோரி சொல்றது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கலைன்ற மாதிரி அதை சொல்லியிருப்பாரு. அது நல்லா இருந்துச்சு. பெரியவர்கள் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து எச்சத்து போட தப்பு உண்மை கீழா வச்சுக்கோங்க சொல்லியிருப்பாருல பவால்களை மாத்திக்காம சொல்லியிருப்பாரு. அதை மாத்திக்கோங்க சுத்தி இருக்கவங்க வந்து நல்லபடியா இருக்குன்றது ஐடியா இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரிய அவர்கள் மாயா அவர்கள் ஜோவிகா விக்ரமு அப்புறம் மணி அந்த அஞ்சு பேருக்கும் ஓட்டு பண்ணி மாத்தி மாத்தி அது ஐஎஸ்ஓ தான் வந்தது வந்து பூர்ணிமா விக்ரமு ஜோதிகாவுங்க மூணு பேருமே ஓகே தான் தோணுச்சு. கேப்டன் பதவிக்கு ஜோதிகாவும் விக்ரமாவும் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்தது இந்த ஆறு பேர் கொண்ட டீம்ல வந்து யார் வந்து உங்க பெஸ்ட் பர்சன் சொல்றீங்கன்ற பார்த்து நெக்ஸ்ட் நான் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த அவருக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக்காக வந்திருக்கேன் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் டே இருந்துட்டு எல்லாருமே நடப்பிருக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஒரு 8 இல்லாம ஒரு 6 பேர் நடப்பு எடுத்திருப்பாரு நெக்ஸ்ட் அவர்கள் அது பெரிய விஷயம். இதை காப்பாத்திக்கணும் அது பெஸ்டாக கொடுக்க ட்ரை பண்ணோம். அந்த பாயிண்ட் வந்து மூணு பேருமே கேப்டன் பதவிக்கு தயாராக இருப்பாங்க. உங்களுக்கு டாஸ்க் அப்படின்னு சொல்லி டாஸ்க் இன்னைக்கே வச்சுட்டாங்க வேற என்ன டாஸ்க் பாத்தீங்கன்னா
ஒரு ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு கேம் இருக்கும், இன்லேருந்து அவுட்டு கோல்டு சாஸ் வச்சிருக்கோம், அது சவனுக்கு மாதிரி நீ கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீ வெளியே வந்துடலாம், இல்ல நான் கம்மியாக கரெக்ட் பண்ணாலும் வெளியே வந்துடும், வெளியே வந்தா மட்டும்தான் நீங்க இன்னும் நீங்க அறிவிக்கப்படுவீங்க, வெளியே வரணுன்ற மாதிரி கேம் சொல்லியிருப்பாங்க. அது பத்துட்டே போற மாதிரி நின்று பார்த்து தெரிஞ்சிடும் இந்த என் மிஷன் இருக்குன்னு சொல்லி ஓப்பனிங் சொல்லிட்டு பத்துட்டே போய் சொல்லியிருப்பாங்க போல. பத்துட்டே போயிருப்பாங்க, போறப்ப பாக்குறதுக்கு செம்மையா இருந்தது கேம் உள்ள இருந்து இதுக்குள்ளே போற மாதிரி போயிட்டு வந்த வழியே வந்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விக்கே மாதிரி வெளியே வந்திருப்பாங்க, ஜோதிக்கா அவங்க உள்ள போய் ஸ்டார் ட்ரை பண்ணி பாத்துக்கு கிடைச்சிருக்காரு, அவங்களோட சார வச்சிருப்பாங்க, யூனிட் சார் வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வெளியே வந்ததுனால இவங்க வின் கொடுத்து அந்த கேரக்டரா வந்து விக்கே மாவட்டம் எடுக்கிருப்பாங்க. இது வெளியே வந்து எல்லாம் பேசியிருப்பாங்க, ஓகே சூப்பர் நல்லா பாராட்டிருப்பாங்க, இவரும் முடிஞ்சிச்சு. நாளைக்கு பாத்தீங்கன்னா வந்து டிவிஷன் இருக்கா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அடுத்த டைம்ல வந்து யார் வந்து ரொம்ப ஒஸ்டா பண்ணாங்கன்ற மாதிரி சின்ன ஒருத்தவங்க வருவாங்க, பெரிய வீட்டு தான் ஒருத்தவங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஜெயில் பாயிண்ட் வந்து ரெண்டு சேர் போட்டுருந்தது, ரெண்டு பேரும் இல்ல போற பாயிண்ட் ஆஃப் இருக்கும். அது நம்ம நாளைக்கு பார்ப்போம், திங்க வரதுதான் தெரியல, சின்ன வரதுன்னு பாக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுல நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் நானு. வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு நன்றி சம்போதன் தான் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் பேச ட்ரை பண்றேன்.